ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயபி ஸ்டைல் வாங்க நம்ம வந்து ஜூஸியாக ஒரு வெண்டக்காய் பொரியல் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இது மாதிரிலாம் செய்ய மறந்தே போயிட்டோம் நம்ம எல்லாமே எண்ணெயில் சே கட் பண்ணி எண்ணெயிலேயே பொருட்டு பொறிச்சு சாப்பிட்டே பழக்கமாகிடுச்சு உருளைக்கிழங்கு பொடி மாஸ் வெண்டக்காய் பொடி வாழ்க்கை பொடி மாஸ் எல்லாமே தண்ணி ஊற்றாமல் எண்ணெயிலே நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு நம்ம டேஸ்ட்டாக வாய் ருசியாக இருக்காது நம்ம எல்லாம் இதெல்லாம் மாதிரி செய்யதே மறந்துட்டோம் இப்போ வாங்கினா பழைய முறையில் இப்போ கிராமத்தில் செய்வாங்க இல்லைங்களா அதுதான் இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன் இன்றைக்கி வெண்டக்காய் பொரியல் இது கொஞ்சமாக கூட நிறைய பேர் சாப்பிட்லாம் நான் நூறு வெண்டைக்காய் க்காக தான் வாங்கினா ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் நாலு பூண்டு பல்லு போட்டு செஞ்சால் தாராளமாக நாலு பேர் சாப்பிட்லாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் அதனால தான் இன்னைக்கு நான் அதை மாதிரி பண்ணியிருக்கேன் அதுதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் கடாய் வச்சுட்டேன் கடுகுலத்தை பருப்பு சீரகம் போட்டாச்சு பூண்டு பொழுக்கும் நிறையவே நான் போட்டிருக்கேன் எனக்கு பிடிக்குன்றதெல்லாம் நிறைய போட்டிருக்கேன் வந்து வெங்காயம் போட்டு ஒரே பச்சை மிளகாய் கீனி போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஒரே மாதிரி சாப்பிட்டா போரிங்காக இருக்கும் இல்லைங்களா கருவேப்பில போட்டுக்கிறேன் அதனால் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி செய்யப்போ நான் கொஞ்சம் பழகிக்கலாம் நம்ம டேஸ்ட்டுக்கு பார்க்கக்கூடாது உடம்புக்கு ஹெல்த்துக்கு நல்லது தான் பார்க்கணும் அதனால் எண்ணெய் சேர்க்காமல் இது மாதிரி தண்ணி சேர்த்து நம்ம பண்ணிக்கலாம் பழைய மெத்தடாக இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாதான் இருக்கும் இதுவும் பரங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் ஒரே தக்காளி சொன்னேன் இல்லைங்களா தக்காளி இப்போ சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி நல்லா உப்பு நல்லா மிஷம் நல்லா கரைஞ்சிடும் இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இந்த பொரியலுக்கு வந்து நம்ம சில்லி போட்டு போடக்கூடாது குழம்பு தூள் தான் போடணும் அப்போ தான் நல்லா கிரேவியாக நல்லா வரும் பருங்க நல்லா வதங்கி ஏன்னா தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம வெண்டக்காயை நல்லா இதுக்கு வந்து வதக்கக்கூடாது எண்ணெயில் போட்டு தான் வதக்கணும் வெங்காய தக்காளி கூட தனியாக வதக்கி செய்யும் இல்லைங்களா அது மாதிரி இல்லாமல் இதிலேயே போட்டு வதக்கிக்கலாம் அப்போ தான் நல்லா கொஞ்சம் உடையிற மாதிரி நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும் நல்லாயிருக்கும் இதுக்கு பாருங்கள் இப்போ குழம்பெல்லா தொழில் நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அவ்வளோ பார்த்துக்கோங்க நான் இவ்வளோ நான் திட்டமாக இவ்வளோ போட்டிருக்கேன் நூறு நூறு வெண்டக்காய்க்கு நான் இவ்வளோ தண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சம் போட்டு நல்லா கிளறிவிட்டு அரை கிளாஸ் தண்ணி நம்ம இதில் ஊற்றிடலாம் அவ்வளோதான் எனக்கு நான் மூடி மூடி வச்சு ஒரு தண்ணி ரொம்பலாம் நம்மளுக்கு தெரியும் முழுகிற அளவுக்கு அழகுபடுத்தினாவே போதும் நம்ம மூடி மூடி வச்சு எடுத்தாக்கா வந்து ரொம்பவும் ட்ரையாக பண்ணிட்டாதிங்க பொரியல் மாதிரி கொஞ்சமாக தண்ணி இருக்கிற மாதிரி பண்ணுங்கள் அப்போ தான் ஜூஸே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் இது வெண்டைக்காய் பொரியல் செஞ்சுட்டு லாஸ்ட்டில் நிறைய ஒரு ஒரு மாதிரி தொக்கு மாதிரி ஒட்டியிருக்கோம் இல்லையா கடாயில் அதை சாதம் போட்டு கலஞ்சி சாப்பிட்டா சூப்பராக டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அது யாராவது சாப்பிட்ருக்கீங்க சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் அதை சொல்கிறீங்களா நான் பார்க்குறேன் ஏன்னா நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கறது இல்லை அந்த இது விஷயத்த நீங்கள் சொல் சாரி தட்டு விழுந்துருச்சு உள்ளே சொல்கிறீங்களா நான் பார்க்குறேன் பாருங்கள் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு சென்ட்ராகிறதுனால அந்த அதை என்னை எடிட் பண்ண முடியல அந்த தட்டு வந்து இது எடுக்க முடியல பாருங்கள் இது மாதிரி ரொம்பவும் ட்ரையாக பண்ணிடாதீங்க மாதிரி கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும் போது இறக்கிடுங்க நான் வந்து இன்றைக்கி சிரிக்கிற கூட்டு பண்ணியிருக்கேன் அதுதான் இதுக்கு சாப்பிட்ட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நான் அவ்வளோதான் இறக்கிச்சு முடிஞ்சாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது இந்த பொருள் செய்கிறதுக்கு பாருங்கள் எடுத்து வச்சிட்டேன் இப்போது பத்தத்தில் மாற்றிட்டேன் பார்க்க நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போது நாக்கல் தண்ணி விழுவுற மாதிரி இருந்தது கொஞ்சம் ஏன்னா நல்ல ஒத்து செஞ்சாவே ரொம்ப நல்லதாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்து நம்ம ரொம்ப நான் அதிகமாக நம்மளே இது மோஸ்ட்லி இல்லை ஃப்ரை பண்ண தான் பண்ணுவோம் இது மாதிரி பொருள் உதவ செஞ்சு பாருங்கள் கொஞ்சமாக காய் வாங்கினா நிறைய பேர் சாப்பிட்லாம் நான் நூறு வெண்டைக்காவிலே நம்ம நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேன் நான் நம்ம குவாலிட்டியெலாம் அதிகமாக போடுற இல்லை வெங்காயம் தக்காளி பூண்டுலாம் அதனால் நம்ம நிறைய வரும் ஏதாவது சாப்பிட இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட திருப்தி இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர்